கே கே முருகேசன் பேராசிரியராக அருட்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். கோவை ராஜவீதி மனவளக்கலை மன்றத்தை தொடர்ந்து 27 ஆண்டுகளாக அருட்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். மகரிஷி அவர்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட ராஜவீதி மனவளக்கலை தவமையம், நாங்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் மனவளக்கலை அறக்கட்டளையினுடைய இணைப்பிலே இணைந்து இந்த ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா தொடங்கிடலாங்களா? ஐயா ஆரம்பிச்சிருங்க. நன்றி. சரிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு உடல், உயிர், மனம், அறிவு, தெய்வம். இதை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிந்தனையினுடைய முடிவிலே நமக்கு இந்த உடலை பற்றியும் உயிரை பற்றியும் மனதை பற்றியும் அறிவு தெய்வம் என்பதை பற்றியும் மகரிஷியினுடைய அந்த அறிவோடு இணைந்து இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மனவளக்கலை அன்பர்களுக்கு இதை பற்றி நன்றாக தெரியும். காரணம், நாம் தவம் செய்து அறிவிலே தெளிவு பெற்று உடலை பற்றியும் மற்றும் உயிரை பற்றியும் அனைத்தை பற்றியும் நாம் கற்று தேர்ந்தவர்களாக இருக்கின்றோம். இருந்தாலும் புதிய அன்பர்களுக்கு இதனுடைய சிறப்புகளை தெரிந்து அந்த தத்துவங்களை ஆய்ந்து இதுதான் உடல், இதுதான் உடல் இயக்கம், இதுதான் உயிர், இந்த உயிருக்கு நாம் துன்பம் விளைவிக்கக்கூடாது, இதுதான் மனமாகப்பட்டது நம்மிடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அறிவு என்பதை பற்றியும் தெளிவான ஒரு விளக்கத்தையும், எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றியும் ஒரு விளக்கத்தையும் அறிந்து கொண்டு நாம் வாழலாம். அப்படி வாழும்போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும். மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உடல், உயிர், மனம், அறிவு, தெய்வம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே பருவுடலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இதுவரை இந்த உடலை பற்றி இரகசியங்கள் முழுமையாக கண்டுபிடித்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்று கூறுவார்கள். உடலை பற்றி இரகசியங்கள், மருத்துவத்துறை ஆனாலும் சரி, தத்துவ விளக்கம் ஆனாலும் சரி, உடலினுடைய அமைப்பையும் அதனுடைய இயக்கத்தையும் நாம் சரியாக இதுவரை தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் முழுமையானது. சாதாரணமாக இந்த உடல் என்பது எது, இந்த உடல் எதனால் ஆனது என்ற ஒரு கேள்வியை நாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால், இந்த உடல் சாதாரண மக்கள் குறிப்பிடுவது, இந்த உடல் எதனால் ஆனதுங்கன்னு கேட்டால் என்னங்க, கொஞ்சம் சதை, எலும்பு, கொஞ்சம் ரத்தம், இதனால் ஆனது இந்த உடல் என்று கூறுவார்கள். இதே கொஞ்சம்
மருத்துவம் படித்தவர்களிடம் நாம் இந்த உடல் என்பது எதனால் ஆனது என்று கேட்டால் ஓரளவிற்கு இதற்குண்டான விளக்கங்களை கூறுவார்கள். ஏன்னா மருத்துவத்துறையிலே உடலை பற்றி மிக தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றது. அப்போ இந்த உடல் மருத்துவ சார்ந்த முறையிலே நாம் எதனால் ஆனது என்று கேட்டால் எல்லாம் பல அவயங்களால் ஆனது என்று கூறுவார்கள். ஒவ்வொன்றும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சிறப்பு உறுப்புகள். அப்படி சிறப்பு உறுப்புகள் என்று சொல்லும்போது எது எதப்பா சிறப்பு உறுப்புகள் என்று கேட்டால் இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் மற்றும் இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல் இதனால் ஆனது இந்த உடல். இன்னும் சற்று ஆழமாக சென்று பார்த்தால் இந்த அவயங்களெல்லாம் எதனால் ஆனது என்று ஒரு கேள்வியை கேட்டால் இந்த அவயங்களெல்லாம் திசுக்களால் ஆனது என்று கூறுவார்கள். அவயங்கள் திசுக்களால் ஆனது. அப்போ திசுக்கள் எல்லாம் எதனால் ஆனது என்று ஒரு கேள்வியை கேட்டால் அந்த திசுக்கள் எல்லாம் செல்களால் ஆனது என்ற ஒரு விடை வரும். அப்போ செல்கள் எல்லாம் சேர்ந்து திசுக்களாகவும், திசுக்கள் எல்லாம் சேர்ந்து அவயங்களாகவும், அவயங்களெல்லாம் ஒன்றிணைந்து இந்த பரு உடலாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கின்றது. அப்போ இந்த செல்களெல்லாம் எதனால் ஆனது என்று ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்றால் செல்களெல்லாம் பல அணுக்களின் கூட்டுச் சேர்க்கையினால் ஆனது என்பதை கூறுவார்கள். அப்போ செல்கள் ஆனதுக்கு மூலம் அணுக்கள். அப்போ அணுக்கள் எல்லாம் எதனால் ஆனது என்று ஒரு கேள்வியை நாம் முன்வைக்கும் போது அணுக்கள் எல்லாம் அணுக்கள் என்று சொல்லும்பொழுது அந்த அணுக்களுக்குள் பிரித்தால் அது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று விடைபெறும். அப்போ ஒவ்வொரு செல்களும் அணுக்களால் ஆனது. அந்த அணுக்களோ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற நிலையில் உருவானது. அப்போ மூலம் இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அணுவாக்கு மூலமாக இருக்கிறது எலக்ட்ரான். அப்போ பல எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக அணு உருவாகிறது. அப்படிப்பட்ட இந்த உடல் அமைப்பை மருத்துவ ரீதியாக கூறுவார்கள். செல்கள் எல்லாம் இணைந்தது. இந்த செல்கள் எல்லாம் எவ்வளவு செல்கள் நம் உடலுக்குள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்த விஞ்ஞானிகள் ஓரளவிற்கு தோராயமான ஒரு கருத்தை கூறுவார்கள். எவ்வளவு? 60 டிரில்லியன் செல்களால் ஆனது இந்த உடல் என்று. கோடி, மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். அப்ப 60 கோடி டிரில்லியன் ஆனது இந்த உடல். அப்போ இவ்வளவு சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த கூட்டுதான் நம்முடைய இந்த பரு உடல் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கு நாம் மருத்துவம் படிக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. மனவளக்கலையிலே உடலை பற்றி நமது மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக நமக்கு கூறியிருக்கின்றார்கள். பரு உடல் என்பது என்ன என்பதை பற்றி தெளிவு நமக்கு மிக சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் முன்னே போனால் மருத்துவம் அல்லாதவர்கள் அப்படி என்றால் அதாவது
நம்முடைய சித்தர்கள். ஆன்மீகவாதத்திலே நமக்கு கூறப்படுவது இந்த பருவுடல் என்றால் என்ன என்று கேட்டால், அவர்கள் மெய்ஞானிகள் கூறுவது எது என்று பார்த்தால், பஞ்சபூதத்திலால் ஆனது இந்த பருவுடல் என்று நமக்கு தெளிவாக கூறுவார்கள். பஞ்சபூதங்கள் என்பது என்னென்ன நன்றாக நமக்கு தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இதை அவ்வை குரலில் கூறுவார்கள். இதை பஞ்சபூதத்தினால் ஆனதுதான் இந்த உடல் என்று. பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்று. அப்போ பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடல் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் விஞ்ஞானம் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அது காலம், தூரம், பருமன், வேகம் என்ற நான்கு அலகுகளுக்கு உட்பட்டது. மெய்ஞானம் என்பது இந்த பருப்பொருளை தாண்டி மறைபொருளாக இருக்கக்கூடியதை நாம் அறிந்து கொள்வதுதான் மெய்ஞானம். அப்படி இந்த பருவுடல் என்பது மிக மிக நுண்ணிய ஒரு அமைப்பை உடையதுதான் இந்த பருவுடல். இந்த பருவுடல் உடலுக்குள் முக்கியமாக நமக்கு நடைபெற வேண்டும், எல்லா இயக்கங்களும் நமக்கு நடைபெற வேண்டும். இந்த 60 trillion செல்களும் ஒவ்வொரு செல்களும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், ஒரு கோர்வையாக உடலை ஒரு கட்டுக்குள் வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயங்குவதற்கு என்ன தேவை என்று பார்த்தால், இந்த உடலும் இயங்குவதற்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அவயங்களும், ஒவ்வொரு திசுக்களும், ஒவ்வொரு செல்களும், ஒவ்வொரு அணுவும் இயங்குவதற்கு முக்கியமாக நமக்கு உயிர் என்பது தேவை. இந்த உயிர் என்பது இல்லை என்றால் இந்த உடலில் உள்ள எந்த ஒரு இயக்கமும் நடைபெறாது. அப்படி இந்த உயிர்தான் இந்த உடலை நமக்கு காத்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த உயிர் என்பது என்ன, அது யார் நமக்கு கொடுத்தது, எங்கிருந்து இந்த உயிர் நமக்கு வந்தது, உயிரினுடைய தன்மை என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய மூலம் என்ன, இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த உடலை இயக்குவது உயிர்தான் என்று பாமர மக்களுக்கும் தெரியும். ஆனால் மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த உயிரையும் மனதையும் அறிவையும் தெய்வத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது? இருக்கும் ஒரு பொருளை வைத்து கொண்டுதான் இல்லாத பொருளை நாம் அறிய வேண்டும். அப்போ கண்ணுக்கு தெரிந்த தூலமாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல் நடைபெறுவதற்கு நமக்கு மூலமாக இருக்கிறது நம்முடைய உயிர்தான். அப்போ இந்த உடல் உயிர் நம்ம உயிருக்கு வாகனமாக இருப்பது நம்முடைய உடல் தான். அதான் உலர் சொல்றாரு, ஊனுடம்பே வாகனம், உள்ளியெங்கும் ஆற்றல் உயிர், வான் கடந்த மெய்ப்பொருளே வாலறிவாம் அதுவே நாம் சொல்றார். இந்த உடல் வாகனம் யாருக்கு? நம்ம உயிருக்கு. அப்போ உடலை நாம வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பாதுகாத்து அதை சரியாக பராமரித்து வரும்போது இந்த உடலுக்குள் இந்த உயிர் நீண்ட காலம் தங்கியிருந்து உயிர் சிறப்பாக
நடைபெறுவதற்கு ஒரு ஏற்ற வாகனமாக நம்முடைய உடல் நமக்கு அமைகிறது. இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? தாய் தந்தையர் மூலமாகத்தான் நம்முடைய உயிர் நமக்கு வந்திருக்கிறது. தந்தையின் கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு இணைத்து மிக புனிதமுடன் இந்த உடலை ஈர்த்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாய் தந்தையர் மூலமாகத்தான் இந்த உயிர் நமக்கு வந்திருக்கின்றது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தாய் தந்தையருக்கு இந்த உயிர் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி. அவர்களுடைய தாய் தந்தையர் மூலமாக அவர்களுக்கு இந்த உடலும் உயிரும் வந்திருக்கின்றது. இன்னும் நாம் பின்னோக்கி சென்றால் அவர்களுக்கு அந்த உயிர் எங்கிருந்து வந்தது என்று நாம் அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா எது வரைக்கும் நம்ம போகலாம்? ஆதி மனிதன் வரைக்கும் நம்ம போக முடியும் இல்லைங்களா? ஆதி மனிதன் எப்படி உருவானான் என்று பார்க்கும்போது விலங்கினத்திடையிருந்து வித்தெடுத்து வந்த முறையில தான் மனிதனாக நாம் வந்திருக்கிறோம். அப்போ நமக்கு இந்த உயிர் யாரிடம் இருந்து வந்தது? விலங்கினத்தில் இருந்து தான் வித்தெடுத்து வந்திருக்கிறோம். பரிணாமத்தில் ஒவ்வொரு அந்த பரிணாமத்திலையும் விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து வந்த இந்த உயிர் விலங்கினத்திற்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அது ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு ஐந்தறிவு விலங்கினம் வரை இந்த உயிர் பரிணமித்து வந்திருக்கிறது, மாற்றங்கள் அடைந்திருக்கிறது இல்லைங்களா? அந்த வகையில ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறாவது அறிவு படைத்த மனிதனாகவும் இந்த இடத்துல நாம வந்திருக்கிறோம். அப்ப என்னுடைய உயிரினுடைய மூலம் எது அப்படின்னு நாம சிந்திச்சு பார்க்கும்போது இப்பதான் இந்த இடத்துல பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்று அவ்வை குரல்ல சொல்றாங்க. அப்போ நமக்கு உயிர் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில தான் அது தரம் மாறி உருமாறி நமக்கு வந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். அப்ப பஞ்சபூதங்கள் ஆனதுதான் இந்த உடல் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? பஞ்சபூதம் நம்ம உடல்ல இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இப்ப விஞ்ஞானத்துல போய் என்னங்க பஞ்சபூதத்தினால ஆனதுதானுங்க இந்த உடல் அப்படின்றத நிரூபிக்க முடியுமான்னு கேட்டான்னா நிச்சயமாக இல்லை. காரணம் கேட்டான், உயிர் என்பதை பற்றி விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அது மகரிஷியாண்ட வந்து கேட்கும்போது உயிர் என்பது ஒன்று உடலுக்குள்ளார இல்லவே இல்லை, ஒரு பெரிய ஹம்பக் அப்படின்ற மாதிரி அவங்க கூறியிருக்கிறார். எப்படி இப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னு மகரிஷி கேட்டபோது மகரிஷி கிட்ட அவங்க சொல்றாங்க, நாங்க உயிரோடு இருக்கிற 100 பேர்த்தையும் நாங்க அறுத்து பார்த்துட்டோம். உயிர் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு பொருளாக நம்முடைய உடலுக்குள் இல்லவே இல்லை. அதே மாதிரி இறந்தவர்களுடைய உடலையும் நாங்க ஒரு 100 பேர்த்த அறுத்து மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்த்துட்டோம், அங்கேயும் உயிர் என்ற ஒரு பொருள் எங்கேயுமே இல்லை அப்படின்றது இன்னைக்கு விஞ்ஞானம் கூறுகிறது. ஆனால் உயிர் இல்லையா? நிச்சயமாக இருக்கு. அப்போ எந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த உயிர் வந்தது, அந்த உயிர் நம்ம உடலுக்குள்ளார எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவும் விளக்கமும் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உயிரை பற்றிய ரகசியம் இதுவரைக்கும் யாரும் எந்த நூலிலும்
எந்த ஆன்மீகத்திலையும் வெளிவராத ஒன்று. அப்போ உயிருக்கு மூலத்தை நாம் அறிய வேண்டும். அப்ப எது எது எந்தெந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கு அப்படின்றத நாம சிந்தனை செய்து பார்க்கலாம். நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாசம். ஆகாசம் என்பது வடமொழி சொல். அது தமிழ்ல அதற்கு பெயர் விண் என்று பெயர். அப்படி இந்த நிலம் நம் உடல்ல எப்படி இருக்கு? கெட்டி பொருள் எல்லாம் நிலம் என்ற அடிவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதே போல நீர் எப்படி இருக்கிறது? நமது உடலிலே இரத்த ஓட்டமாக சுமார் ஒரு 1.5 லிட்டர் ரத்தம் நமது உடலுக்குள் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெப்பம் எப்படி இருக்கிறது நம் உடலுக்குள்? 98.6 பாரன்ஹீட் என்று அது சுமாராக சொல்லுவார்கள். இந்த வெப்பம்தான் நமது உடல்ல சூடாக இரத்த ஓட்டத்தை சமம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. எது? வெப்பம். அதே காற்று நம்ம இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, காற்று தான் நாம் விடுகின்ற மூச்சாக இருக்கிறது. காற்றுக்கு இன்னொரு பெயர் உண்டு, பிராணன் என்று. அப்போ மூச்சு நின்று விட்டால் போச்சு. உள்ள போன காத்து வெளியே வரலனாலும், வெளியே வந்த காத்து உள்ள போனாலும் உயிர் போய்விடும். அப்படி நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்களில காற்று நாம் விடுகின்ற மூச்சாக இருக்கிறது. அதே விண் என்ற ஆற்றல் நமது உடலுக்குள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, அந்த விண் தான் நம் உடல்ல உயிராக இருக்கிறது. அதனாலதான் நமக்கு எங்காதும் உடல்ல அடிபடும் போது அடிபட்டா வலிக்குதுன்னு நாம சொல்லுவோம். இது எப்படி வலிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உயிரற்ற ஒரு உடல்ல வலி என்பது தெரியாது. ஆனா உயிருள்ள உடல்ல தான் வலி என்பது நமக்கு வந்து தெரியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவோம் ஒரு மொழி வழக்குல, எப்படிங்க வலிக்குதுன்னு கேட்டா, அது விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுங்கன்னு சொல்லுவோம். எது? உயிர் தான் விண்ணா இருக்கிறது. அந்த விண்ணு விண் என்று அந்த விண்ணனுடைய அந்த 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 ஆற்றல் தான் வலியாக நமக்கு உணர்த்தப்படுது. அப்போ நம்ம உடல்ல உயிராகப்பட்டது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உயிர் விண்ணிலிருந்து தான் நமக்கு வந்திருக்கிறது. விண் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. எங்க இருக்கு விண்ணுக்கு? ஆகாசம் என்று பெயர். அப்ப இந்த ஆகாசம் என்ற அந்த சுத்த வெளியில இருந்துதான் பரமாணுக்கள் தோன்றி அணுக்களின் கூட்டு சேர்க்கையினால் அனைத்து தோற்றப் பொருள்களும் தோன்றி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். அதே அந்த சுத்த வெளியினுடைய சூழ்ந்தழுத்தத்தினால ஏற்பட்ட ஒரு விளைவு, அது அணுக்களாகி அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்களிலிருந்து ஓரறிவிலிருந்து 5 அறிவு உள்ள ஜீவன்களாக தோன்றி 6வது அறிவு படைத்த மனிதனாகவும் பரிணாமத்தில் வந்திருக்கு என்பதை நாம அறிந்து கொள்ளணும். அப்போ உயிர் என்பது எங்கிருந்து வந்தது என்று நாம வந்து கேட்டான்னா, நிச்சயமாக உறுதியாக நாம் சொல்லலாம். அப்போ உயிராகப்பட்டது எப்படி, எந்த அளவில் அது இருக்கு நம்ம உடம்புக்குள்ளார அப்படின்றத நாம கேட்டோம். அப்படின்னா உயிருக்கு அளவை சித்தர்கள் தான் கூறினார்கள். அவர்கள் கூறுவது உயிரினுடைய அளவு இந்த அளவிற்கா அப்படின்னு ஒரு வியக்கத்தக்க வகையில ஒரு நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கும். அவ்வளவு நுண்ணியது இந்த உயிர். அப்படிப்பட்ட ஒரு உயிரை நம்ம உடல் பாதுகாத்து வருகிறது. ஊனுக்குள் நீ நின்று உளவினதை அறியாமல்
நான் என்று நினைந்து நலனிழந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்றார். இந்த ஊன் என்ற உடலுக்குள் உயிர் இயங்குவதை தெரியல எனக்கு. இந்த உயிர் தான் இந்த உடலை நடத்திட்டு இருக்குன்னு தெரியல. உலவினதை அறியாமல் நான் என்று நினைந்து நலனிழந்தேன் பூரணமே, நான் வேற உயிர் வேற என்று நினைந்து நலனிழந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த உயிரினுடைய அளவு என்ன, என்ன சைஸ்ல இருக்குது அப்படின்றதுதான் சித்தர்கள் கூறுறாங்க. ஆவின் மயிரெடுத்து நூறது கூறிட்டு, ஆவின் மயிர் அப்படிங்கும்போது ஒரு பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்து நூறது கூறிட்டு, அந்த நூறுல ஒரு துண்டு எடுத்து நூறாயிரத்தி ஒன்று கூறிட்டால் எந்த இடத்துல போய் இந்த உயிரை நம்ம இப்படி நாம தெரிந்து கொள்ள முடியும்? சித்தர்கள் அதற்கு உதாரணங்களாக கூறுகிறார்கள். அப்படி அவர்கள் அந்த உயிரினுடைய அளவை நூறாயிரத்தி ஒன்று கூறிட்டால் அதில் உள்ள எந்த அளவு வருமோ அதுதான் உயிரினுடைய அளவு என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம உடம்புக்குள்ளாக எந்த ஒரு அவயத்துக்குள்ளாரையும், அவயங்கள் எதனாலானது அப்படின்னு பார்த்தா திசுக்களால் ஆனது, திசுக்கள் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தானா செல்களால் ஆனது. அப்போ ஒவ்வொரு செல்களும் உயிர் உள்ள ஜீவன். அந்த உயிர் இல்லை அப்படின்னா அந்த செல்கள் இயங்காது, அப்படிப்பட்டது. அப்போ எத்தனை கோடி செல்கள் நம்ம உடற்குள்ள இருக்கு? 60 trillion செல்களுடைய இடத்திலையும் உயிர் இருக்கு. இந்த 60 trillion செல்களிலும் தொகுப்பாக இருக்கக்கூடிய, ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய உயிரினுடைய ஆற்றல் நம் உடல்ல தங்கியிருக்கு. அதையே நாம் வந்து பாதுகாக்கணும். இவ்வளவு நுண்ணிய ஒரு உயிர் நம்ம இடத்துல இருக்குன்னா அதை எப்படி நாம் வந்து நம்ம பாதுகாக்கிறது? உடலை கெடுத்தால் உயிர் அழித்து விடும் சொல்லுவாங்க. உடம்பாரழியின் உயிரார் அழிப்பார், திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடலை நாம் முன்னம் இழுக்கென்று இருந்தேன், இந்த உடலை நான் முன்னம் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இன்று நான் உடம்பினை இருந்து ஓம்புகின்றேன் என்று கூறுகிறார்கள். இப்ப இந்த உடலை வந்து ஓம்புற அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பாதுகாக்கிறாரு. அப்படி பாதுகாத்தானா, எவ்வளவு நல்லா நீ பாதுகாக்கிறியோ அத்தனை காலம் வரைக்கும் உன்னுடைய உடலுக்குள் இந்த உயிர் தங்கி உன்னை வழிநடத்தி கொண்டார். அதுதான் உண்மை. உடம்பு அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, உயிர் பறந்துடும். எப்படிங்க அது அப்படின்னு கேட்கலாம். உயிர் என்பது மிக நுண்ணியது. இப்போ காற்று எவ்வளவு அணுக்கள் சேர்ந்தது? 16 அணுக்கள் சேர்ந்தது காற்று. அப்போ உயிரினுடைய அளவு எவ்வளவுங்க? ரொம்ப நுண்ணியது. அதுக்கு உதாரணம் சொன்னேன். இப்போ இந்த உயிரை நம்ம உடல் பிடிச்சு வைக்கணும். எந்த இடத்துல உயிர் நமக்கு தங்கி இருக்கு? நம்முடைய கருமையத்துல உயிர் வித்து குழம்புல தங்கி இருக்கு. அதை பிடிச்சு வைக்கக்கூடிய இடம் அதுதான். அப்போ அந்த இடத்துல அதுதான் சொல்லுவாங்க, உயிர் மையத்துல நாம அடிக்க கூடாது அப்படின்னு. ஏன் அடிச்சா உயிர் மையத்துல இருக்கக்கூடிய வித்து கலையும் உடைந்து உயிர் வெளியே சென்று விடும் சொல்லுவாங்க இல்லைங்களா? பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினால். ஒரு மனிதன் பிறக்கிறான்னா வித்து கழிவுனாலதான் மனிதன் பிறக்கிறான். ஏன்னா அதன் மூலமாகத்தான் உயிர் நம் உடலுக்கு வருது. இறப்பு என்பது அதே மாதிரிதான், உடல்ல இருக்கக்கூடிய வித்து கலையும் உடைந்து வெளியேறி விடுவதே மரணம். அப்போ அப்படிப்பட்ட நம்முடைய இந்த உயிரை நாம பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய
ஒரு பெரும் பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அப்போ உயிரை நாம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆலயமாக நம் உடலை தினமும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கும் போது நம்ம உயிரை பலப்படுத்துவதற்கும் அதை வெளியேறாமல் பாதுகாப்பதற்கும் மிக அற்புதமான பயிற்சியை நமக்கு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அருளியிருக்கிறார்கள். சித்தர்கள் கலையாகிய காயகல்ப கலையை அனைவரும் கற்று இந்த உயிரை நாம் விரும்பும் காலம் வரைக்கும் நமது உடலிலே தங்கி இருக்கச் செய்து விரும்பும் கால் மரணம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நமக்கு பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு உயிர் பிரம்மம் ஆதி எல்லாமே எதுக்குள்ள இருக்குங்க, நம்மளுடைய உயிரில் தான் இருக்கு. அப்போ இந்த உயிரை பற்றி ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு, உடலை பற்றி ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. ஏன்னா உயிர் இல்லைன்னா உடல் இல்லை, இந்த உடல் நடத்த முடியாது. அப்போ உயிர் தாங்கியாக இருக்கக்கூடிய அந்த உடலை பேணி பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளும் உயிரை பலப்படுத்தக்கூடியதும் உயிரை வளப்படுத்தக்கூடியதும் அற்புதமான ஒரு காய்கற்பு பயிற்சி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதன் மூலமாக நாம் உடலை தெரிந்து உயிரை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நமக்கு மனம் என்ற நிலைக்கு நாம் வர்றோம். மனம்தான் எல்லாத்திற்கும் மூலம் என்று நாம் சொல்லுவோம். எனக்கு உயிரை பத்தி தெரியாதுங்க, ஆனா மனசு இருக்கா, ஓ இருக்கு. உயிர் இருக்கா, ஓ இருக்கு. உடல் இருக்கா, ஓ இருக்கு. அப்ப உயிரை பத்தி தெரியாது, மனசை பத்தி எனக்கு தெரியாது. அப்போ மனிதனிடத்துல இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அமைதிக்கும் பேரின்பத்திற்கும் எது மூலமாக இருக்கிறது என்று கேட்டால் மனம்தான். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க உடல் இருக்கு உயிர் இருக்கு, இந்த மனம் இல்லாட்டினா என்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் ஹோமா ஸ்டேஜில் படுத்திருக்காருன்னு வச்சுங்க, அவராண்ட உடல் இருக்கு, இயக்கம் இருக்கு, உயிரும் இருக்கு, என்ன உடல் நடத்துற அளவுக்கு இருக்கு, ஆனா மனம் என்ற ஒரு பகுதி துண்டிக்கப்படுகிறது ஹோமா ஸ்டேட்ல இருக்கிறோம். அப்போ மனம் இருந்தால்தான் மனிதன், மனம் இல்லாட்டின்னா உடல் இருந்தும் உயிர் இருந்தும் பிரயோஜனமே இல்லை. அப்ப மனதை பற்றி ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறருடைய மனதை பற்றி தெரிவதல்ல, நம்முடைய மனதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இதுவரைக்கும் மனதை பற்றி எந்த ஒரு புத்தகமும் இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா உயிரை பத்தி உயிரினுடைய மூலத்தை பத்தி எந்த புத்தகமும் வரல, மனதை பற்றி மனதனுடைய மூலத்தை பற்றி எந்த புத்தகமும் இல்லை, அறிவை பற்றி அறிவினுடைய மூலத்தை பற்றி எந்த புத்தகமும் இல்லை, தெய்வத்தை பற்றியும் இதுக்கெல்லாம் இல்லாம, அதாவது நம்ம கிட்ட இருக்கிறதை பற்றியே எந்த ஒரு புத்தகமும் இல்லைங்கும் போது நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு தெய்வத்தை பற்றி நம்ம எப்படி தெரிந்து கொள்வது, எந்த கல்லூரியில நாம போய் படிக்கிறது, எதுவுமே நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. அதனாலதான் மனவளக்கலை என்ற ஒரு அற்புதமான கல்வியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அருள் தந்தையவர்கள். இதன் மூலமாக நாம் மனதை தெரிந்து கொள்ளலாம், அறிவை தெரிந்து கொள்ளலாம், தெய்வம் என்பது எது அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து நடக்கும்போது அறிவான பிரம்மமே என்று பாடினாரே, அப்ப அந்த அறிவை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. மனம் இருந்தால்தான் மற்ற இரண்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும். வைரி சொல்வார்கள்,
மனமில்லாத மனிதனும் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். மனம் இல்லாட்டினா மனிதன் இல்லை. மனதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டான்னா அதுவும் இல்லை, முழுமையாக நம்ம தெரியல மனதை பற்றி. அப்படி என்றால் மனம் என்றால் என்ன? யாரும் கூறாதது, எந்த விஞ்ஞானத்திலையும் நமக்கு கிடைக்காத ஒரு விடையை மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு தெளிவாக உரைக்கிறார்கள். இப்போ மனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்று கூறுகிறார்கள். உயிர் இருந்தாதான் மனம், உயிர் இல்லாட்டினா மனம் இல்லை. அப்போ உயிரினுடைய படர்க்கை நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினுடைய சுழற்சியால் வரக்கூடிய ஒரு விரிவு அலை காந்தம் என்ற நிலை பெற்று, அந்த காந்தம் நம் உடல் முழுவதும் ஒரு குளம் போல குட்டை போல உடல் முழுவதும் ஜீவகாந்த களம் நிறைந்து இருக்கும். இந்த ஜீவகாந்தம் தான் நம்முடைய மனமாக செயல்படுகிறது. அது எப்படிங்க ஜீவகாந்தம் மனமாக செயல்படுகிறது என்று ஒரு கேள்வி நமக்கு வரலாம். காந்தத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது தன் மாற்றங்களை பெறுகிறது. காந்தம் தன் மாற்றம் பெறுகிறது. எப்படி? அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக, மனமுமாக தன் மாற்றம் பெறுகிறது. ஒரே காந்தம்தான். அது எப்படி ஒரே காந்தம் ஐந்து தன்மாற்றங்களை பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ காந்தந்தான் மனம் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அதற்கு நாம் மின்சாரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மின்சாரம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் உணரலாம் இல்லைங்களா? தொட்டா ஷாக் கிடைக்கும். அப்போ மின்சாரம் என்பது என்ன? எலக்ட்ரானுடைய ஓட்டம் என்று நாம் விஞ்ஞானத்திலே கூறுவார்கள். த ரன் ஆஃப் எலக்ட்ரான், அதுதான் நமக்கு வந்து மின்சாரமாக இருக்கிறது. சரி, இந்த எலக்ட்ரான் மின்சாரமாக மாறுவதற்கு மூலம் எது அப்படின்னு பார்க்கும்போது, காந்தத்தில் இருந்துதான் மின்சாரம் பிறக்கிறது, எலக்ட்ரான் பிறக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு சைக்கிள் டைனமோவை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த காலத்துல எல்லாம் சைக்கிள் டைனமோவெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பழைய காலத்தில் நமக்கு வந்து சைக்கிள் டைனமோ இருக்கு. அந்த டைனமோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு காந்த கல் இருக்கும். அந்த காந்தக்கல் உடைய அந்த டைனமோ சக்கரம் சுழலும் போது அந்த சுழற்சியின் காரணமாக காந்தத்தில் உள்கோக்கில் இருக்கின்ற அந்த எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது. அப்படி வெளியேறும்போது அது மின்சாரமாக தன்மாற்றம் பெற்று டைனமோ வந்து அது வந்து லைட் எரியும். இதேதான் எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குன்னு வச்சுங்க. ஜென்ரேட்டரினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜினுக்கு உள்ளார வந்து ஒரு டைனமோ இருக்கும். அந்த டைனமோக்குள்ளார காந்தம் இருக்கும். காந்த சுழற்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த என்ஜினுக்கு உண்டு. அந்த என்ஜின் சுழலும் போது மேக்னட் சுழலும். மேக்னட் சுழலும் போது அதிலிருந்து நமக்கு வோல்டேஜ் வரும். அதுதான் வந்து மின்சாரம். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்கள். ஏன்னா மின்சாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம காந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அப்போ மின்சாரத்திற்கு மூலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, காந்தம் இல்லாமல் மின்சாரம் உற்பத்தி ஆகாது. இப்போ சோலார்லேருந்து நமக்கு வந்து காந்தம், அதாவது வந்து காந்த அலைகள் வருகிறது. சோலார் சிஸ்டத்திலிருந்து அதை ஈர்க்கிறதுக்குண்டான அந்த டர்பன் வச்சு நமக்கு எடுக்கிறாங்க.
இதே மாதிரி நமக்கு அணைக்கட்டுகள்லையும் மின்சாரத்தை எடுப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு டைனமோ இருக்கும். அந்த டைனமோவை இயக்குறதுக்கு ஒரு டர்பன் இருக்கும். அந்த டர்பனை இயக்குவதற்கு ஒரு ஆற்றல் தேவை, அது தண்ணியை ஊற்றி சொல்ல வைப்பாங்க. இதே வந்து நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலையும் அதே மாதிரி தான், கொதிகலனை வச்சு டர்பன் நீங்கும், டர்பன் மூலமாக டைனமோ இயங்கும், டைனமோ மூலமாக மின்சாரம் உற்பத்தியாகும். இதே அணுமின் நிலையத்திலே இதே மாதிரி தான் நடக்கும். அப்ப அணுமின் நிலையத்தில் என்ன பண்ணும், கொதிகலன் ஒரு அணுவை சின்ன அளவுக்கு அங்க பத்த வச்சான்னா அதுல அற்புதமாக அந்த ஆற்றல் உருவாகி கொதிகலனாக மாறி அந்த கொதிகலன் மூலமாக ஆவியில் டர்பன் இயங்கும், டர்பன் மூலமாக மின்சாரம் கிடைக்கும். அப்போ இப்போ நமக்கு மின்சாரத்துக்கு மூலம் எது அப்படின்னு பார்க்கும்போது மின்சாரத்தினுடைய மூலம் காந்தம் தான். அழுத்தம் பெற்ற காந்தமே மின்சாரமாக மாறுகிறது. ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்வார்கள், இன்டென்சிஃபை மேக்னட்டிசம் இட் இஸ் கால் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல மின்சாரம் ஒரே மின்சாரம் தான். அந்த மின்சாரம் ஒவ்வொரு இடத்திற்கு வரும்போதும் அந்த மின்சாரம் தன்மாற்றம் தருகிறது. இப்போ பல்புக்கு அந்த மின்சாரம் வந்தானா வெளிச்சலைகளாக மாறுகிறது. ஸ்பீக்கருக்கு அந்த மின்சாரம் வந்தான்னா சவுண்ட் எனர்ஜியாக மாறுகிறது. ஒவ்வொரு இடத்திலையும் மின்சாரம் வரும்போது அதற்கு தகுந்தாற் போல மாற்றம் அடைவதை போல நம்முடைய உடலிலும் இந்த காந்தம் தன் மாற்றம் பெறுகிறது. அழுத்தம் என்ற ஆற்றல் நம் தோல் வழியாகவும், சுவை என்றது நாவின் வழியாகவும், வெளிச்சம் என்பது கண் வழியாகவும், ஒலி என்பது காது வழியாகவும் செயலாகிறது. அப்போ நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய காந்த சக்தி தான் நம் இடத்தில் மனமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மனம் என்ன செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் உடம்புக்குள்ளார் இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல், இந்த ஆற்றல் புலன்கள் வழியாக வெளியே சென்று வெளியே இருக்கும் பொருள்களோடும் நபர்களோடும் நிகழ்ச்சிகளோடும் தொடர்பு கொள்ளும் போது, அதாவது வந்து வெளியில் இருக்கிற பொருள்களும் காந்த ஆற்றலினால் குவிக்கப்பட்டதுதான். ஒவ்வொரு பொருளிலையும் காந்தத்தன்மை உண்டு. அப்ப நம்ம உடல்ல இருந்த காந்தம் மற்ற இடத்துல போய் சந்திச்சு அதனோட மோதி ஐவகை தன்மையுடையதாக மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்ற தன்மையுடையதாக நம்முடைய காந்தம் புலன்கள் வழியாக வெளியே போய் அந்த பொருள்களோடு தொடர்பு கொண்டு மீண்டும் தன்னகத்தை திரும்பி வருகிறது. அப்படி தன்னகத்தை திரும்பி வந்து நமது உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த களத்தோடு அது இணைந்து அது கருமையத்தில் இருப்பாக பதிவு பெற்று விடுகிறது. இந்த வேலையை செய்வது காந்தம். அந்த காந்தத்தான் நம் இடத்துல மனமாக நாம் உணரப் பெறுகிறோம். என்னது பார்த்தேன், மகரிஷியினுடைய அந்த கவியில் மிகச் சிறப்பாக சொல்லுவார்கள், பசு ஒன்றை பார்க்கின்றோம் பார்த்த காட்சி கண்ணிலே, பார்வையிலே கொசு அளவு பதிந்து காட்ட காண்போம், பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். அப்படி அலையலையாக பரவி அந்த பசு உருவம் மூளை செல்களுக்கு ஏற்ற மாதிரி விரித்து காட்ட எண்ணமாக மலரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எண்ணம் மனம், மனம் இல்லாம எண்ணம் இருக்கான்னு கேட்டானா கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் மனம்தான். மனதனுடைய தன்மை என்ன, உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபோகம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு, 10 கட்ட நிகழ்வுகளை உள்ளடக்கியது நம்மளுடைய மனம். இப்படிப்பட்ட மனம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அமைந்திருக்கிறது. அந்த மனம் மயக்கத்தில் வாழும்போது அந்த மனம் அறிவோடு இணைந்து செயல்படுகிறது.
அறிவு தூய்மையானது. மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனம் போன போக்கில் அறிவு சென்று கொண்டிருக்கும். அப்போ மனதினால் செய்த ஒவ்வொரு செயல்களும் இந்த அறிவில் போய் பதிவாகும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அறிவு அது எங்க இருக்கு? அப்போ மனம் என்ற ஒரு பார்ட்டு தான் அறிவை மயக்க நிலையில் வைத்து கொண்டு மனம் போன போக்கிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அறிவு என்ற நிலைக்கு மனம் வர்றதில்லை. ஏன்? அறிவை பத்தி தெரியாது. மனதிற்கு அதன் போக்கிலே விட்டுவிட்டால் யானை பலம் என்று கூறுவார்கள். அறிவு போயிடும், அது கூடவே போயிடும், அறிவு வராது. அப்ப அறிவு சொல்லும், என்னன்னு, இதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து நீ சேர்த்திட்டு இருக்கிற, இது சரியில்லை தப்புன்னு. ஆனா மனம் கேட்காது. ஏன்னா மயக்கத்தில் மனம். அது எப்படி மயக்கத்தில் மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனதுக்கு இன்பம் துன்பம் இது ரெண்டு தான் தேவை. அமைதி பேரின்பம் இதுவும் வந்து மனதுக்கு தேவை. ஆனா எது அதிகமா விரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தை தான் விரும்பும். சரி, இன்பம் என்பது என்ன அப்படின்னு மனதுக்கு தெரியுமான்னு கேட்டனா, இல்லை இந்த பொருளை நான் அனுபவிக்கிறேன் இது எனக்கு இன்பமா இருக்குது, இந்த உணவு சாப்பிட்றேன் எனக்கு இன்பமா இருக்குது, இந்த நபரோடு நான் தொடர்பு கொண்டு நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் எனக்கு இன்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த மனம் உண்மையை அனுபவிக்குதான்னு கேட்டானா, இல்லை. ஏன்னா மயக்கம் பொருள்ல தான் இன்பம் இருக்குன்னு இந்த மனம் ஓடுது. பொருளை அனுபவிக்கும் போது இன்பம் இருக்குன்னு மனம் நினைக்குது. ஆனா உண்மையிலேயே பொருள் இன்பமா அப்படின்னு பார்த்தானா, இல்லை. இது மகரிஷி மிக அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு வறண்ட எலும்பை ஒரு நாய் எடுத்துன்னு வந்து அதை சுவை இருக்குன்னு நினைச்சு கடிக்குது. அப்படி கடிக்கும் போது என்னவாக மாறுது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அந்த எலும்பு எகிரில் குத்தி தன்னுடைய ரத்தத்தை சுவைக்குது அந்த நாய். அப்படி சுவைத்து கொண்டிருக்க போது நாய் நினைக்குது, ஆஹா இந்த எலும்புல இருந்து சுவை வருது சுதை வருது அப்படின்னு. அப்ப பார்க்கும்போது என்னாச்சுங்க, தன்னுடைய ஆற்றலை சுவைத்து தான் இன்பம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பது அந்த நாய்க்கு தெரியாத போல, நம்முடைய ஜீவகாந்தத்தை இழந்துதான் இந்த மனம் இந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகுது, ஜீவகாந்தம் பேரிழப்பு ஏற்படுகிறது. ஜீவகாந்தம் பேரிழப்பு ஏற்படும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் ஜீவகாந்தம் தான். ஏன்னா நம்ம உடம்புல ரெண்டு சிஸ்டம் வேலை செய்யுது. அந்த ரெண்டு சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு வந்து அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது நம்ம கையை காலை இயக்கிறது, வேலை செய்யறது, போறது, எல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் சென்ட்ரல். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது அந்த தானியங்கி நரம்ப மண்டலத்துக்கு இவ்வளவு சதவீதம் நமக்கு ஜீவகாந்தம் தேவை. அப்படி அது வந்து இந்த மனதின் மூலமாக, இந்த மகிழ்ச்சியின் மூலமாக, இந்த இன்பத்தின் மூலமாக நாம நிறைய நம்மளுடைய ஜீவகாந்தத்தை இழந்துதான் இந்த மனம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் அறியாமல் செலவு செய்யும் போது உடல் வந்து நமக்கு வந்து கெட்டு விடுகிறது. உடலுக்கு தேவையான எப்படி கெடுதுன்னு கேட்டீங்கன்னா, அற்புதமா மகிழ்ச்சி விளக்குறாரு. ஒரு இவ்வளவு சதவீதம் நம்ம உடலுக்கு ஆற்றல் தேவை, இவ்வளவு சதவீதம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தேவை. நீங்க மெயின் கோட்டாவில் நீங்க அந்த ஆற்றலை செலவிட்டு அந்த ஆற்றல் வராமல் போயிடுச்சுன்னா, இப்போ ஹார்ட் இயங்கணும், லங்ஸ் இயங்கணும், கிட்னி இயங்கணும், லிவர் இயங்கணும், ஸ்ப்ளீன் இயங்கணும், ஒவ்வொரு செல்களுக்கும் ஆற்றல் தேவை. இப்போ ஆற்றல் இல்லையே என்ன பண்ணுவது? அப்போ உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ மனம் நமக்கு சரியாக நம்ம மனதை பயன்படுத்தும். அப்போ மனம் என்பது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டான்னா, நம்முடைய ஜீவகாந்தம் தான் என்னாண்ட வந்து மனமாக இருக்கிறது என்பதை நாம வந்து தெரிந்து கொண்டா, இந்த மனதை நாம முறையான வகையில நாம பயன்படுத்தலாம்.
மயிரி சொல்றாரு, மனமே இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ, மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உலையெல்லாம் மற்றங்கு தேடுவீர் என்று கேட்கிற எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்குங்க, மற்றதெல்லாம் வெளியே போய் ஒன்றும் தேட வேண்டியது இல்லை. அப்போ மனம் என்பதை நாம் சரியாக பயன்படுத்தக்கூடிய அறிவு நமக்கு தேவை. அப்போ அறிவு ஏன் கேட்க மாட்டேங்குது, மனம் போன வழியில போயிட்டு தான் இருந்தது. அப்ப அறிவு என்பது எது அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம, அறிவு என்பது எது, மையத்தமைந்த மெய்ப்பொருள். அப்போ ஒவ்வொரு அணுவிலையும் மையம் இருக்கு, அந்த மையம்தான் அறிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அணுவிலையும் சிற்றறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சிற்றறிவினுடைய மூலம் எது, பிரம்மம், பேரறிவு. அந்த பேரறிவினுடைய துண்டுபட்ட இயக்கம்தாங்க நம்மளுடைய உடல்ல ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் அணுவாக, அணுவினுடைய மையப்பகுதியில அதை இயக்கும் அறிவாக செயல்பட்டு. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மனிதனால் என்ன செயல் செய்தாலும் சரி, எங்க போய் பதிவாகும், நம்ம சொல்ற கருமயத்துல பதிவாகும். கருமயத்துல என்ன இருக்கு, உயிர் சக்தி இருக்கு. உயிருக்குள்ளார் இருக்கிற ஒவ்வொரு மையத்திலையும் சென்று பதிவுகள் ஏற்படுத்துகிறது. அந்த பதிவுகள் தாங்க பிரதிபலிக்கும் போது எண்ணம் சொல் செயலாக மலர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்ப நான் நல்லதே செய்யணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பண்ணா, அத்தனையும் நம்ம இந்த மனதின் மூலமாக அறிவுக்கு ஒரு மையப்பகுதியில கொண்டு போய் நாம் அதை வந்து இணைச்சோம். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டியது இல்லை என்று கூறுவார்கள். அப்போ மனதை செம்மைப்படுத்துவதற்கு என்ன வேண்டும் என்றால் அறிவின் தெளிவு வேண்டும். அறிவின் தெளிவு நமக்கு தேவை. அந்த அறிவினுடைய தெளிவை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் தவம். அப்ப இந்த தவம் செய்தால் மிக அற்புதமாக இன்னைக்கு வந்து இறைநிலை தவத்தை வந்து நடத்தினார் ஐயா அவர்கள். மிக சிறப்பு. வெளியில எப்படி இருக்கு, மையத்தில் எப்படி இருக்கு, எல்லா விதமான ஆற்றல்களையும் நமக்கு ஒருங்கிணைந்து ஒரு தவம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அப்படி நாம இந்த அறிவை தூய்மை செய்ய வேண்டும். அறிவு வந்து தூய்மையானதுதான், ஆனா நம்முடைய இந்த உடலாலும் மனதாலும் செய்த செயல்கள் எல்லாம் பதிவேற்பட்டு இந்த அறிவு மழுங்கிய நிலையில் இருக்கு. இந்த அறிவை நாம் தெளிவுபடுத்த வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எது அறிவாக இருக்கிறது, நாம் இப்ப அறிந்து கொள்ள இருக்கக்கூடியதெல்லாம் அது வந்து பொருள் அறிவு. அறிவு இருக்கான்னு கேட்டானா, ஓ இருக்கு. ஏன் இது பாரு, இது என்னன்னு கேட்டானா, இது வாட்சு, இது கண்ணாடி, இது ஸ்பீக்கரு, இது மைக்கு, இது பொருள்னு நம்ம அந்த அறிவு தான் இருக்கு. ஆனா உண்மையான அறிவு நமக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேரறிவினுடைய துண்டு தான் என்னாண்ட சிற்றறிவாக இங்கே கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டானா, இந்த அறிவை நாம பிடித்து கொண்டா போதும். அதற்கு நாம் செல்வதற்கு என்ன வேண்டும், அந்த அறிவு மையப்பகுதிக்கு செல்வதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக நமக்கு வந்து தவம் வேண்டும். புறமனதாகிய மனதை நறுமனதாகிய துரியத்தில் வைத்து ஆழ்மனமாக இருக்கக்கூடிய அந்த அறிவனுடைய மையப்பகுதிக்கு நாம செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போதுதாங்க எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த அறிவுக்கு மூலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தெய்வமே நாங்க இங்கே இருக்கு. எது தெய்வம் என்று கேட்டால், ஏன்னா பாரதியார் மிக அழகாக சொல்லுவார் இல்லைங்களா, தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை மூப்பவர் மூடர்கள் என்று. அந்த மாதிரி பல தெய்வங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உண்மையான தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தவம் செய்து அதன் மூலமாக அறிவினுடைய மையத்திற்கு சென்று அங்கு இருந்து நாம விரியும் போது தாங்க தெய்வத்தை அடைய முடியும். எப்படி இருக்கும், ஆழ்ந்து அகன்று ஓங்கி விரிந்த பெரும் பாழேயோ அப்படின்னு சொல்றாரு தெய்வத்தை. ஆழ்ந்து அகன்று ஓங்கி விரிந்த பெரும் பாழேயோ அப்படின்னு சொல்றாரு.
அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை நம்ம காணணுமா வேண்டாங்களா? ஒவ்வொரு மனிதனும் காணணுங்க. அப்படி காணும் போதுதாங்க அன்பு பிறக்கும், கருணை பிறக்கும், என்ன உயிர்களிடத்துல நேசம் பிறக்கும், அனைத்தும் ஒன்றுதான் என்ற உண்மை நமக்கு தெரியுங்க. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தமே அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப பார்க்கிற இடத்திலையும் நீக்கமர இறைவன் நிறைந்திருக்கக்கூடிய காட்சியை ஒரு முறையும் ஒரு மனிதன் அவன் அனுபவித்து விட்டால் அவனிடம் இருந்து இறைவன் பிரிவதில்லை. அவனுக்குள்ளார் இருக்கிறான். அதனாலதான் உனுக்குள் நீ நின்று உழவினதை அறியாமல் நான் என்று நினைந்து நலனிழந்தேன் பூரணமே என்று கூறினார்கள். அந்த வகையில தெய்வத்தை அறிவது மிக மிக சுலபம் அப்படின்னு சொல்றாருங்க. ஐயத்து நீங்கி தெளிந்தாருக்கு வையத்து வானம் நனியதுடைப்புன்னு சொல்றார் வள்ளுவர். சந்தேகம் இல்லாம இதுதான் தெய்வம், இதுதான் அறிவு என்று தெளிந்தவர்க்கு இந்த எட்டாத தூரமாக இருக்கிற வானம் இருக்கிறீங்களா, எட்டி பிடிச்சுக்கலாம் அப்படின்றார். கஷ்டம் இல்லை, ஞானம் பெறுவது கஷ்டம் இல்லை, தெய்வத்தை அறிவது கஷ்டம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். உடலை தெரிஞ்சுக்கணும். உடலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்பா இதுக்குள்ளார நீ இருக்கிற, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எந்த ஒரு உயிருக்கு நம்ம துன்பு விளைவிப்போமா? பிற உடல்களுக்கு நம்ம துன்பம் கொடுப்போமா? பிற உயிர்களுக்கு நான் ஏன்னா அந்த உயிர் தான் ஏன் உன்னாண்டி இருக்குது, அதே மாதிரி என்னாண்டி இருக்கிற மாதிரி தானே உணர்வு உன்னாண்டியும் உடல் இருக்கு. இந்த உடல் வேற அந்த உடல் வேறையா? இல்ல, எல்லாம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? இறைவன் இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். அந்த இறைவனை அறிவது கஷ்டமே இல்லை. அதற்குண்டான வழிமுறைகளை மிக அழகாக மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உடலை பற்றி தெரிந்து கொள்ளு. இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? இறைவன் இடத்துல இருந்து தான் வந்ததுன்னு தெரிந்து கொள்ளு. இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும் போது ஜீவகாந்தம் என்ற ஒரு ஆற்றல் பிறக்கிறது. அந்த ஆற்றல் தான் உன்னாண்ட மனமாகவும் அறிவாகவும் தெய்வமாகவும் இருக்கிறது. இதை விட எளிமை என்னங்க வேணும்? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலையும் அந்த அறிவையும் நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஆற்றலையும் அறிவையும் வைத்துக்கொண்டு இந்த தத்துவம் எல்லாருக்கும் தேவை. இது மதம் சார்பு அற்றது. எந்த மனிதனுக்கும் உடல் உயிர் மனம் அறிவு தெய்வம் ஒன்றுதான். அப்ப மத சண்டை இல்லை, ஜாதி சண்டை இல்லை, கலவரங்கள் இல்லை, உயிரிடத்திலே அன்பு இருக்கும், பண்பு இருக்கும், இயற்கையை பற்றி தெரிந்து நாம வாழ முடிகிறது. அப்படி வாழ்ந்தால் இந்த உலகம் எவ்வளவு சுபிக்ஷமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த அற்புதமான ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அருட்தந்தையவர்கள். இதன் மூலமாக நாம பயிற்சிகளை பெற்று நம்முடைய மூலத்தை நாம் அறிந்து வாழும்போது வாழ்வாங்கு வாழ முடிகிறது. அந்த வாழ்க்கையிலே நல்ல பண்புடையவர்களாகவும் பயனுடையவர்களாகவும் நாம் வாழ்ந்து மகிழ்ச்சி வாழ்ந்த வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பின்பற்றி வாழ்வோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மூத்த அவர்களுக்கும் மன்றத்தினுடைய அறக்கட்டளையினுடைய நிர்வாகத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த